என் இயேசுவுக்கு மிக பிரியமான என் அன்பு மக்களே, இன்றைய நச்சிதிலே சீசருக்கு வரி செலுத்துவது முறையா என்ற கேள்வி இயேசுவிடம் கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு இயேசு உடனடியாக, என்னிடம் ஒரு தெனாரியத்தை கொண்டு வாருங்கள், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருமமும் எழுத்தும் யாருடையது என்று பதில் சொல்வதாக பார்க்கிறோம், கேள்வியும் கேட்கிறார். அன்பு மக்களே, இந்த கேள்வி, இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையது என்ற கேள்வியானது இயேசுவிடம் கேள்வி கேட்ட யூதர்களுக்கு நிச்சயம் இரண்டு சிந்தனைகளை கொடுத்திருக்கும். ஒன்று, மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயம் எது? இது ரோமை அரசுக்கு உரியது. ஆக மக்கள் நாம் அனைவரும் ரோமை அரசால் நாம் ஆட்சி செலுத்தப்படுகிறோம், அவருடைய ஆட்சி கீழ் இருக்கிறோம். எனவே ரோமை அரசுக்கு எதிராக எந்த உணர்ச்சிகளை நாம் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனை, வரியை நாம் செலுத்தியே ஆக வேண்டும் என்பதை இது நினைவுபடுத்துகிறது. இரண்டாவது, மனிதர்களாய் நாம் அனைவரும் கடவுளுடைய உருவிலும் அவருடைய உயிர் மூச்சால் நாம் படைக்கப்பட்டோம், பொறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தொடக்க நூல் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அவர்கள் நிச்சயம் அவர்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கும். ஏனென்றால் இயேசு சொன்ன தருணம் அப்படி. தன்னோட கேள்வி கேட்ட அந்த யூதர்கள் அந்த தருணத்திலே இயேசு எப்படியாவது பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு எப்படியாவது இயேசுவை நாம் சிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் தொடக்கத்திலேயே, இந்த நிகழ்வுக்கு முன்னதாக இயேசு ஆலயத்தை சுத்தம் செய்கின்ற பொழுது அப்பொழுது சதி திட்டமிடுகிறார்கள். அங்கே அவர்கள் பண ஆசையின் காரணமாக எப்படியாவது நாம் பொருள் ஈட்ட வேண்டும், எருசலேம் ஆலயத்திற்கு வரக்கூடிய மக்களிடம் அதிகமாக பணத்தை நாம் ஈட்ட வேண்டும் என்று அவர்கள் ஆலயத்தை ஒரு வியாபார கூடமாக மாற்றியிருந்தார்கள். குறிப்பாக பிற இனத்து மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடத்தை அவர் இவ்வாறு வியாபார கூடமாக மாற்றியதினால் மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை விட அங்கே பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவேதான் இயேசு அந்த வார்த்தை நிச்சயம் அவருடைய உள்ளத்தை குத்தியிருக்கு. இதோ அந்த தெனாரியத்தில் பதிந்திருக்கக்கூடிய உருவம் யாருடையது? சீசருடையது. ஆக சீசருக்கு உரியதை சீசருக்கு கொடுங்கள். ஆம், பணத்தில் இருக்கக்கூடியது அது சீசருக்கு உரியதாக இருக்கிறது. ஆக சீசருக்குரிய குணமாகவே இருந்து விடட்டும், மாறாக உங்களுக்குரிய குணமாக அது இருந்து விட வேண்டாம். நீங்கள் மனிதனில் இருக்கும் இறை சாயலை கண்டு அவனை மனிதனாக அவனை மதிக்க பழகுங்கள். அவனை அன்போடு அவனுக்குரிய மதிப்பை கொடுங்கள், அது போதும். எனவே இத்தகைய வாழ்வுக்காக மன்றாடுங்கள். பணத்தை அல்ல, மனிதனை நேசிக்க பழகுவோம். இதுவே இறைவனுடைய விருப்பம். இதுக்காக வாழ்வோம். ஆமென்.